ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏன் உணவு உண்டதும் டீ குடிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் தெரியுமா? ஆயுர்வேதம் என்பது பழங்காலத்தில் இருந்து பின்பற்றப்பட்டு வரும் ஒரு இந்திய மருத்துவ முறையாகும். இந்த மருத்துவ முறையினால் உடலில் உள்ள வாதம், பித்தம் மற்றும் கபத்தை நடுநிலையாக பராமரித்து மனம், உடல் மற்றும் ஆத்மாவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். ஆயுர்வேத டயட்டை எடுத்துக்கொண்டால் நம் அன்றாடம் சாப்பிடும் சில உணவு கலவைகள் மிகவும் தவறானது. இதனால் உடல் ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படும். உணவுக்கு பின் டீ. உணவு உட்கொண்ட பின் பலரும் செரிமானமாக வேண்டுமென்று டீ குடிப்பார்கள். ஆனால் அப்படி டீ குடித்தால் அது அஜீர்ண கோளாறை தான் உண்டாக்கும். வேண்டுமானால் பால் டீக்கு பதிலாக கிரீன் டீயை அரை டம்ளர் குடிக்கலாம். உணவின் போது ஜூஸ். உணவை உட்கொள்ளும் போது ஜூஸ் குடிக்கும் பழக்கம் மிகவும் மோசமானது. தயிர் மற்றும் எண்ணெய் பலகாரங்கள். தயிருடன் எண்ணெய் பலகாரங்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏனெனில் இந்த காம்பினேஷன் உடலால் கொழுப்புகளை உடைக்கும் திறனை குறைத்து உடலில் கொழுப்புகளின் அளவை அதிகரித்து உடல் பருமனை அதிகரித்துவிடும். ஜங்க் ஃபுட் மற்றும் குளிர்பானங்கள். இந்த காம்பினேஷன் உடலில் இரத்த சர்க்கரை அளவு மற்றும் கொழுப்புகளின் அளவையும் அதிகரிக்கும். இறுதியில் உடல் பருமனையும் அதிகரித்துவிடும். உணவு உட்கொண்ட பின் இனிப்புகள். சிலருக்கு உணவு உட்கொண்ட பின் இனிப்புகளை சாப்பிடும் பழக்கம் இருக்கும். இது மிகவும் மோசமானது. ஏனெனில் இது உடலில் கொழுப்புகளை செரிமானமாக குறைத்து உடல் எடையை அதிகரிக்கும். மட்டன் மற்றும் உருளைக்கிழங்கு. மட்டனுடன் உருளைக்கிழங்கு சேர்த்து சமைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் புரோட்டீனுடன் கார்போஹைட்ரேட்டுகளை சேர்த்து சாப்பிடும் போது வயிற்றில் செரிமான அமிலம் அளவுக்கு அதிகமாக சுரக்கப்பட்டு அசிடிட்டியை உண்டாக்கும். உணவுக்கு பின் பழங்கள். உணவு உட்கொண்ட பின் பழங்களை சாப்பிட்டால் செரிமானம் சரியாக நடைபெறாமல் உடலில் நீண்ட நேரம் சர்க்கரை நீடித்து நொதித்துவிடும். உணவுக்கு பின் நீர். உணவு உட்கொண்ட உடனேயே நீரை வயிறு நிறைய குடிக்கக்கூடாது. குறைந்தது அரை மணி நேரமாவது இடைவெளி கொடுக்க வேண்டியது அவசியம். இதனால் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக செயல்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.